இந்த சம்மர் டைமில் சில்லுன்னு குடிக்கிறதுக்கோ அல்லது ஈவினிங் டீ காஃபிக்கு பதிலாக சூடாக குடிக்கிறதுக்கு நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா பாதாம் மிக்ஸாக தான் இருக்கும். இந்த பாதாம் மிக்ஸ் பார்த்திங்கன்னா கடைங்களெல்லாம் வந்து ஒன் ப்ளஸ் ஒன்ல ஆஃபர்லலாம் கூட கிடைக்கிது. ஆனால் நம்ம அது வாங்குறதுல பார்த்திங்கன்னா அவங்க எல்லோ ஃபுட் கலர் சேர்த்துருப்பாங்க, அதே மாதிரி அதில் அந்த அளவுக்கு நட் சேர்த்து செய்வாங்களான்னு கூட தெரியாது. ஆனால் ஒரு 50 கிராம் அளவுக்கு பாதாம் இருந்தால் போதும், நம்ம வீட்லேயே ரொம்ப சிம்பிளாக இந்த பாதாம் மிக்ஸை நம்ம ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா ஒரு 50 கிராம் அளவுக்கு பாதாம் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு 1¼ லிட்டர் அளவுக்கு தண்ணியை ஒரு பாத்திரத்தில் கொதிக்க வச்சுருக்கேன். இப்போ தண்ணி நல்லா கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க பாதாமை இதில் போட்டுடலாம். நம்ம பாதாமை ஊற வச்சுட்டு தோல் எடுத்தோம்னா அது வந்து அந்த பவுடருக்கு டேஸ்ட்டே மாற்றிடும். நம்ம இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு ஒரு நிமிஷம் மட்டும் கரெக்டாக கலந்து விட்டுட்டு நம்ம அதிலேருந்து அழுத்தினோம்னா தோல் தனியாக வந்துடும். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நம்ம கடாயில் வறுக்கும் போது ரொம்ப சீக்கிரம் வறுபட்டுடும். ஏன்னா இது 1 நிமிஷம்தான் ஊறுதுன்றப்ப உள்ளே வந்து பருப்பு அந்தளவுக்கு ஊறாது. நம்ம 1-5 நிமிஷம் ஃபேன் காற்றுல போட்டு உணர்த்தி எடுத்தாலே நல்லா உணர்ந்துடும். அதை நம்ம வறுக்கும் போது சீக்கிரம் வறுபட்டுடும். நமக்கு மிக்சியில் அரைப்படும் போது நல்லா ஃபைனாக பவுடராக அரைப்பட்டு வரும். இப்போ பாருங்கள், ஒரு நிமிஷம்தான் கரெக்டாக விட்டுருந்தேன். இப்போ நம்ம எடுத்து அழுத்தினோம்னா அந்த தோல் தனியாக பிதுங்கி வருது பாருங்கள். இப்போ இதை உடனே வந்து தண்ணியை வடிகட்டிடுங்க, அதுக்கு மேலே இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ நம்ம ஒரு பாதாமாக அந்த மாதிரி தோல் நீக்கி எடுத்துக்கலாம். அல்லது ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு நீங்கள் நம்ம வேர்க்கடலை தோல் நீக்கிறதுக்கு கசக்குவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பண்ணால் கூட எல்லா தோலும் சீக்கிரம் காய்ந்து வந்துடும். இப்போ இந்த மாதிரி ஒரு காட்டன் கிளாத்தில் போட்டு ஃபேன் காற்றுல 1-5 நிமிஷம் உணர்ந்தாலே போதுங்க, சட்டுன்னு இது உணர்ந்து வந்துடும். ரொம்ப காயணும்னு அவசியம் இல்லை, அந்த ஈரப்பதம் இல்லாமல் இருந்தால் போதும். இப்போ இந்த மாதிரியே நம்ம எல்லா பாதாமும் தோல் நீக்கி 1-5 நிமிஷம் ஃபேன் காற்றுல உணர்த்தி எடுத்தாச்சு. இப்போ இதை வறுக்கிறதுக்கு வெறும் கடாயில் நம்ம எண்ணெய் எதுவும் சேர்க்க வேண்டாம். அடுப்பை ஃபுல்லாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு தான் வறுக்கணும். அப்போ தான் வந்து பாதாம் நல்லா வறுபடும், நமக்கு கரிஞ்சி போகாமலும் வரும். இப்போ நல்லா வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்துக்கிட்டே இருந்தோம்னா அந்த கலர் மாறாது, ஆனால் மேலே பார்த்திங்கன்னா கொஞ்சம் அந்த செவந்த மாதிரி வருது பாருங்கள். அதே சமயம் பட்டு பட்டுன்னு அந்த வெடிக்கிற சவுண்டும் கேட்கும். இந்த ஸ்டேஜ் வந்தோடனே ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா சூடு ஆற விட்டுடுங்க. இது நல்லா சூடு ஆறிட்டுருக்க டைமுக்குள்ளே ஒரு கொஞ்சமாக நட்ஸ் எடுத்துருக்கேன். 1-5 முந்திரி, 5 பாதாம், 10 பிஸ்தா எடுத்துருக்கேன். இது வந்து இது எல்லாமே சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. வெறும் முந்திரியை மட்டும் பொடியாக கட் பண்ணி சேர்த்தாலும் பரவாயில்ல, அல்லது வெறும் பாதாம் மட்டும் கூட பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்க்கும்போது நம்ம இந்த பால் குடிக்கும்போது வாயில் அங்கங்கே கடிபடுறது ரொம்ப நல்லா இருக்குங்க. இப்போ இந்த மாதிரி நல்லா பொடி பொடியாக கட் பண்ணியாச்சு. இதோ ஒரு பவுலுக்கு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்மளோட இனிப்பு டேஸ்ட்டை பொறுத்து தான் நம்ம இதில் சர்க்கரை சேர்க்க போகிறோம். இப்போ எந்த கப்பால் நம்ம பாதாம் அளந்து எடுத்தோமோ அதே கப்பால் 1 கப் பாதாமுக்கு 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது பார்த்திங்கன்னா நீங்கள் கலந்து குடிக்கும்போது எக்ஸ்ட்ரா சர்க்கரை சேர்க்கணும்னு அவசியம் இல்லை, இது அப்படியே குடிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் இனிப்பு தேவைன்னா நீங்கள் 2.5 கப் அளவு கூட சர்க்கரை சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சர்க்கரையை சேர்த்துட்டு நான் இப்போ 2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துருக்கேன். இது கூட 6 ஏலக்காய் சேர்த்துருக்கேன், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். இப்போ மஞ்சள் தூள் சேர்க்கறதுனால அந்த பால் குடிக்கும்போது அந்த மஞ்சள் தூளோட வாசனை வரும்னு நினைக்காதீங்க, கொஞ்சம் கூட அந்த ஸ்மெல் இருக்கவே இருக்காது, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இப்போ கடைங்களில் பார்த்திங்கன்னா இந்த கலருக்கு எல்லோ ஃபுட் கலர் சேர்ப்பாங்க, ஆனால் நம்ம மஞ்சள் தூள் சேர்த்து இப்போ சர்க்கரையை நல்லா பவுடர் பண்ணி எடுத்தாச்சு. இது கூடயே நம்ம வறுத்து ஆற வச்சுருக்க பாதாமையும் சேர்த்துட்டு சர்க்கரையை ஃபஸ்ட்டு பவுடர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாதாம் சேர்த்தோம்னா கட்டி கட்டியாக ஆகாமல் நல்லா பவுடராக வரும் நமக்கு. அதேமாரி பாதாம் சேர்த்து 1-2 ஸ்பீடில் அரைக்காதீங்க, விப்பிங்கில் 2-3 தடவை அடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஸ்பீட்லேயே வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் பார்த்திங்கன்னா பாதாம் நமக்கு பவுடராக வராது, கொஞ்சம் திரித்திரியாக இருக்கும். அந்த மாதிரி இருந்தால் தான் நம்ம பால் குடிக்கும்போது வாயில் கடிப்படுறது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட பாதாம் பவுடர் ரெடியாக எடுத்து ரொம்ப கம்மியான அளவுக்கு தான் நம்ம பாதாம் சேர்த்தோம், அதிலே நமக்கு இந்த அளவுக்கு பவுடர் கிடச்சிருக்கு பாருங்கள். இது கிட்டத்தட்ட நமக்கு 1 மாதம் வரைக்கும் கூட நீங்கள் வச்சுருக்கலாம். அது இது வந்து நம்ம 4 மாதம் வரைக்கும் கூட ஸ்டோர் பண்ணலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண பவுடர் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியுமே குழந்தைங்களுக்கு போட்டு கொடுத்தாலும் 1 மாதம் வரைக்கும் வரும். இப்போ நம்ம பொடியை கட் பண்ணி வச்சுருக்க நட்ஸ் இது கூட சேர்த்துட்டு, இது வந்து ஆப்ஷனல் தாங்க, இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்துருக்கேன். இது சேர்க்கும்போது நமக்கு அந்த கடைங்களில் வாங்கக்கூடிய பாதாம் மிக்ஸில் இருக்க அதே டேஸ்ட்டு கிடைக்கும். இது ஆப்ஷனல் தான், இருந்தால் சேர்த்துக்கலாம்.
சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணதுனால லைட்டாக சூடு இருக்கும் இல்லைங்களா, அந்த சூடு ஆறுற வரைக்கும் மட்டும் இந்த பவுலில் வச்சுருந்துட்டு இப்போ நல்லா சூடு ஆறுனதுக்கப்புறமா ஒரு ஏர்டைட் பாட்டிலோ அல்லது ஏதாவது ஒரு டப்பாவில் கூட நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இது கட்டி தட்டி போகிறதெல்லாம் அந்த மாதிரிலாம் எதுவும் ஆகாதுங்க. இந்த மாதிரி நீங்கள் ஒரு தடவை பவுடர் பண்ணி எடுத்து வச்சிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இது ஒரு நாலுலேருந்து 6 மாதம் வரைக்கும் கூட உங்களுக்கு கெட்டு போகாது. நம்ம வெளியில் வச்சுருக்கிறதா இருந்தால் ஒரு 3 மாதம் வரைக்கும் கூட வெளியே வச்சுருக்கலாம். அதே வந்து ஃப்ரிட்ஜில் வந்து இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறீங்கன்னா ஒரு 6 மாதம் வரைக்கும் கூட அப்படியே நல்லாயிருக்கும். இப்போ நம்மளோட பாதாம் மிக்ஸ் ரெடி ஆகிடுது. இதை நீங்கள் சூடான பாலில் போட்டு தான் காய்ச்சணும்னு அவசியம் இல்லை. நல்ல சில்லுன்னு இருக்கக்கூடிய பாலில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு கலந்து கொடுத்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ நம்ம அது கடைங்களில் பார்த்தீங்கன்னா ஈவினிங் டைமில் பாதாம் பால் வாங்குவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு 1/4 லிட்டர் அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பாதாம் மிக்ஸ் கலந்துட்டு நல்லா அந்த பால் சுண்ட சுண்ட காய்ச்சும் போது அந்த ஏடை படிஞ்சு நம்ம கடைங்களில் வாங்கி குடிக்கிறத விடவே இது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இந்த மிக்ஸ் பார்த்திங்கன்னா நீங்கள் சூடாக குடிக்கிறதுக்கும் நல்லாயிருக்கும், அதே சமயம் நல்லா ஃப்ரிட்ஜில் வச்சுருந்து சில் பண்ணி குடிக்கிறதுக்கும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. இந்த சம்மர் டைமில் அதிகமாக காசு கொடுத்து கூல்ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி வாங்கி குடிக்கிறத விட நம்ம வீட்லேயே இந்த பவுடர் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு நம்ம தேவைப்படுறப்பெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.